எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டீ அப்டேட் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம நெல்சன் இயக்கத்தில் நம்ம விஜய் சார் நடித்து போலீஸ்க் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க பீஸ்ட் இந்த படத்துக்கும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கேன் ஏப்ரல் பதிமூணு இப்போதைக்கு இந்த படம் திரைக்கு வர காத்துக்கிட்டுருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பீஸ்ட் படத்துக்கு அப்புறமா நம்ம விஜய் சார் யார் கூட படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவளை காத்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா டைரக்டர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது இதில் யாரா பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு டேரக்டர் உள்ளே வந்துட்டாப்புல நம்ம வம்சி இந்த படத்தை நம்ம தில்ராஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாப்பில் நம்ம விஜிசருடைய ஃபஸ்ட்டு தெலுங்கு படம் இந்த அறுபத்தாறு மட்டும்தான் தமிழ் தெலுங்குன்னு சொல்லிவிட்டு பைனிங் உள்ள இந்த படத்தை எடுக்க போகிறாங்க எடுத்து மொத்தமாக அஞ்சு லாங்குவேஜில் இந்த படம் தேட்டரில் வரப்போதேன் இந்த வருஷம் தீபாவளி இல்லைனாக்கா அடுத்த வருஷம் பொங்கல் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்போதைக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த படத்துடைய பூஜை வந்து நாளைக்கு போடுறாங்க நாளைக்கு போடலை அப்படின்னு சொன்னேன் ஏப்ரல் ஏழாம் தேதி அவங்க போட போகிறாங்க அவங்க போட்டுட்டு அஃபிஷியலாக வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஆக மொத்தம் ஒரு ரெண்டு ஒரு நாளில் இந்த தளபதி சிக்ஸ்டி சிக்ஸ் படத்தோடைய பூஜை போட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எவ்வளோ சீக்கிரமாக ஒர்க்கை முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஒரு மிஸ் ஆச்சுன்னா பொங்கலுக்கு இந்த படம் கன்ஃபார்மாக திரையில வந்துடும் அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த படத்தில் கதாநாயகியாக யார் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவளை காத்துக்கிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு தகவல் நம்ம ராஷ்மிகா மந்தனா தான் இந்த படத்தில் கதாநாயகா நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து இல்லை வேற ஒரு கதாநாயகி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது பாலிவுட்டில் ஒரு ஆக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் ஆனால் இப்போ இதுதான் ஃபைனல் ராஷ்மிகா மந்தனாவை இந்த படத்தில் ஓகே பண்ணிட்டாங்க அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன் அதில் குறிப்பாக அந்த வீடியோவை பேசி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆகுது நம்ம இப்போ தான் அந்த வீடியோவை அப்டேட் பண்ணோம் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க அதாவது இன்றைக்கி நம்ம ராஷ்மிகா மதனா அவங்களுடைய பர்த்டே அவங்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த விஷயத்தை அதிகாரப்பூர்வமாகவே அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க நம்ம விஜய்ஸருடைய அறுபத்தி ஆறாவது படத்தில் இப்போதைக்கு கதாநாயகர் நடிக்க போகிறது நம்ம ராஷ்மிகா மாதந்தானே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு புதுமையான காம்போ எப்படி இருக்கப்போன்னு தெரியல பெரும்பாலும் விஜிசருடைய ஃபேன்ஸுக்கே என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கே அந்த மாதிரி தான் இருக்கேன் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தெலுங்குலேயும் மார்க்கெட் இருக்குது தமிழ்லேயும் மார்க்கெட் இருக்குது மலையாளத்துலேயும் மார்க்கெட் இருக்குது பாலிவுட்லேயும் மார்க்கெட் இருக்கேன் அதாவது பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் இவங்களை கேஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆக மொத்தம் இந்த படத்தில் ராஷ்மிகாமதனால் தான் கதநாயகம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை அதிகாரப்பூர்வமாகவே இப்போ அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க இதை பற்றி இங்கே என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமல் அமைச்சன் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதுக்கப்புறம் அந்த பெல்லைக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நான்டி ஷுடியூல் பார்ப்போம்